ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீ குளிக்க மன்னெண்ண கண்ணோட வந்திருக்கேன் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவிடம் அதிமுக நிர்வாகி ராஜ ரகுபதி உடைந்து அழுத ஆடியோ தற்போது வைரலாகி கொண்டிருக்கு. இது குறித்து சென்னை அதிமுக தொண்டர் டாக்டர் ராஜ ரகுபதிக்கு சசிகலா அவருடைய வீட்டிலிருந்து போன் செய்யப்பட்டது. அப்போது அவர் கூறுகையில், வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவங்க கேட்டாங்க. அதற்கு ராஜ ரகுபதி, உங்களை நினைத்து நான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கேன், என்னை போல பல நபர்கள் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்காங்க, தமிழக மக்களை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என அழுது கொண்டிருந்துக்கா. அதற்கு சசிகலா, இல்லை இல்லை, அப்படிலாம் அழுவாதீங்க, ஐயோ நான் வந்துடுவேன், கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, நான் ஒரு முக்கிய ஒரு நோக்கத்தோட தான் இருந்து கொண்டிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது, மிக சீக்கிரமாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் சொல்றாங்க. இதை தொடர்ந்து, நீங்க இல்லாம நாதி இல்லாம தமிழகம் இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்த ராஜ ரகுபதியை வந்து அப்படியே ரொம்ப விக்கி விக்கி அழுகுறாங்க. அதாவது, கட்சி நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும், ஜெயலலிதா இருந்த போது எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும், அது போல ஆட்சி கொண்டு செல்ல வர வேண்டும் அப்படின்னு தான் என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் வந்து சொல்றாங்க. அதற்கு ராஜ ரகுபதி அவங்க வந்து, நான் தீக்குளிக்க மன்னெண்ணை தீக்குளிக்கிறது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பேசப்படுது. அதை தொடர்ந்து சொல்லும்போது, கவலைப்படாதீங்க, விரைவில் நான் வந்துடுவேன், கட்சி நன்றாக இருக்கும் அப்படிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ராஜ ரகுபதி, அம்மா நீங்கள் அந்த கோல்டு காலர் லைட் போட்ட காரில் வரணும், உங்கள் முகத்தை பார்த்தா தான் அனைவருக்கும் எல்லாரும் சரணடைஞ்சிருவாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்து ரோஜாப்பூ மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய முகத்தை அனைவரும் பார்க்கணும், அப்போ தான் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொல்லும்போது, ஜாதக ரீதியாக நாங்கள் பார்த்துட்டோம், தொண்டர்களை கட்டுப்படுத்த உங்கள் மூவருக்கு மட்டும்தான் அந்த அருள் உண்டு, சூரியனின் ஆட்சி உள்ளது உங்கள் ஜாதகம், அதனால் உங்களுக்கு தான் அனைவருக்கும் கட்டுப்படுவாங்க, மற்றவர்கள் அவசரத்தில் வந்தவங்க அவங்களுடைய சுய லாபத்துக்காக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? கடந்த காலங்களில் அதிமுக தொண்டர்கள் படக்கூடிய மனவேதனை வந்து வெளியில் சொல்ல முடியாமல் குமுறிக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் அதிமுகவுடைய வந்து எடுப்பார் கைப்பிள்ளை ஆயிடுச்சு, எல்லாரும் பார்த்தா நான் தான் அதிமுக உருவாக்கணுங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அம்மாவுடைய ஆட்சி இருக்கும்போது கீழ்த்தட்ட மக்கள்லேருந்து அனைத்து மக்களும் நிம்மதியாக இருந்தாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி காலம் எங்கே போச்சு அப்படின்னு எல்லாரும் பரித வச்சுருக்கோம். அதே போல் இப்போ இருக்கக்கூடிய இந்த நோய், இந்த மாதிரி வறுமை, இந்த கஷ்டங்களெல்லாம் இல்லை, அதிமுக உண்மை தொண்டர்களுக்கு வந்து அதிமுகவுடைய நிலை தான் பெரிய கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கு. நாங்கள் குடும்பத்தோடு வந்து தீ குளிக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்கோம், ஆனால் காவல்துறை வந்து எங்களை தடை செஞ்சிட்டாங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் நீங்களும் அரசியலிருந்து ஒதுங்கினதாக சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள்கிட்டருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல, அதனால் நாங்களாம் ரொம்ப மன உடஞ்சி போகிறோம், என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உங்களை நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து தலைமை ஏற்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல, அதை தொடர்ந்து சசிகலா அவர்கள் ஆறுதல் கூறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ராஜ ரகுபதி மீண்டும் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வந்துடுவீங்க நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் தற்போது நீங்கள் பேசின ஆடியோ வெளியானதுக்கப்புறம் தான் எங்களுக்கு மறுபடியும் உயிரே வந்திருக்கு, நீங்கள் வருவேங்கிற நம்பிக்கையை வந்து எங்களுக்கு இப்போ உறுதியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி முடிக்கிறாங்க. அதுக்கு சசிகலா அவர்கள், கொரோனா தாக்கம் குறையட்டும், நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அனைவரும் சந்திக்கிறேன், அதிமுக மீதான அதிருப்தியில் தான் மக்கள் அனைவரும் மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அம்மா வீட்டில் இல்லாவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வீட்டில் சாப்பிடுவது போல நீங்கள் இல்லாததால் அடுத்தவங்களை ஓட்டு போட விட்டீர்கள், பிரச்சார வாகனத்தில் தங்க விக்கிரம் போல நீங்கள் ஜொலிக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜரகுபதி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணமே என்ன பார்த்தோம்னா, தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய இரட்டை தலைமை தங்களுடைய பதவி பித்தின் காரணமாக தான் அதிமுக நிலைப்பாடே இப்படி ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் ரொம்பவே ஏமாத்திட்டீங்க, நீங்கள் வந்து எப்படியா இருந்தாலும் அதிமுக கைப்பற்றுவீங்க, தமிழகம் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பொன்னான ஆட்சி அமையும் அப்படின்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம், ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அரசியலிருந்து ஒதுங்குவதாக அறிவிச்சிங்க, ஆனாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் வருவீங்க அப்படின்னு அந்த விஷயம் இப்போ நடக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது, இவங்களுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா அந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையோட நீங்கள் திருப்பி அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன வார்த்தை பெரிய சந்தோஷத்தை தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு விஷயங்களை பேசியிருக்காங்க. இது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படுது. ஆக மொத்தத்தில் தகவல் சுருக்கம் என்ன அப்படின்னா, சசிகலா அவர்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு திரைமறைவு அரசியல் செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க, அதுக்குண்டான எல்லா காய்நகரத்திலும் செஞ்சாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆடியோ லீக் பண்ணுறதெல்லாம் கூட மூத்த அரசியல் சிந்தனையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, சசிகலா அவர்கள் தங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது தமிழகத்தில் அப்படிங்கிறத ஒரு நோட்டமிட்டு பார்க்கறதுக்காக தான் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆதரவு சரியாக இருந்தால் அடுத்த அறிவிப்பு அரசியலில் வர்றதுக்குண்டான அதிரடி அறிவிப்பு இருக்கும், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க, அதுக்குண்டான ஒரு முன்னோட்டம் தான் இது அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படியோ வரக்கூடிய நாட்கள், அதாவது இந்த கொரோனாவுடைய திட்டங்கள் முடியட்டும்,
குறிப்பாக பார்த்தோம்னா 13ஆம் தேதி தினகரன் வீட்டு கல்யாணம், இதெல்லாம் முன் வச்சு பார்க்கும்போது சசிகலா அவர்களுடைய ரீஎன்ட்ரி செம்ம மாசாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சசிகலா அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.